டேட்டம் சேனல்ஸ் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தின் இன்னொரு கிளை கதை. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னா, இவரும் ராமாயணத்தில் ராவணன் எந்தளவு ஒரு பெரிய ஒரு பலசாலியோ அவருக்கு நிகர அவரையே வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். ஆனாலும் அறநெறி ஒழுக்கம் தவறியதால் ராமனாலேயே தண்டிக்கப்பட்ட ஒருவர். அவர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாலின்ற அந்த வானர கூட்டங்களின் தலைவர் தான் அவர், வாலி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுக்ரீவன் அவரோட அண்ணன் தான் வாலி. இவர் தான் வானர கூட்டங்களுக்கு தலைவர். இவர் இந்திரனின் தேவலோகத்தில் இந்திரன் தான் பூலோகத்தில் வாலியாக பெருப்பிடித்தார். இவர் எப்படி இருந்தார் அப்படின்றத இந்த கதையில் நம்ம பார்ப்போம். இவங்க சீதையை ராவணன் கடத்தி சென்ற பிறகு, இவங்க வந்து ராமன் லக்ஷ்மணன் இவங்கெல்லாம் வந்து காடு மலையேறி தேடிட்டு வராங்க. அப்போ கவந்தன் அப்படிங்கிற ஒரு பேயை பார்க்குறாங்க. அந்த பேய் அதோடய உருவம் எப்படின்னா, தலை வந்து உள்ளே அமுங்கியிருக்கும், அதாவது தலை வெளியே தெரியாது, தோள்பட்டை மட்டுமே வெளியே தெரியும், தலை வந்து கழுத்து பகுதிக்கு உள்ளே அருந்தி எப்படி இருக்கும். அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு தனு வம்சத்தில் பிறந்த ஒரு பெரிய அரசர். அவர் ஒரு முனிவரின் சாபத்தால் ஒரு பேயை மாறிட்டார். பேயை மாறி இந்திரனுக்கு தொல்லை கொடுத்ததால் இந்திரன் வந்து என்ன பண்ணான்னா, வஜ்ரத்தால் அவரோட தலையில் ஓங்கி அடித்தார். அப்போதுலேருந்து தலை உடம்புக்குள்ளே போயிடுச்சு. இவர் ராமனுக்கும் லக்ஷ்மணுக்கும் அந்த காட்டுக்குள்ளே வந்த உடனே தொல்லை கொடுக்கும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவருக்கு விமோச்சனம் கொடுத்தாங்க. இவருக்கு விமோச்சனம் கொடுத்த பிறகு இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு நான் ஒரு துணை புரிய ஒரு தலைவனை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் தான் கூட்டு போயிட்டு சுக்ரீவன் அப்படின்ற வானர கூட்டங்களின் தலைவனை காட்டுறாரு. சுக்ரீவன் யாருன்னா, வாலியோட தம்பி. இவர் பார்த்திங்கன்னா, வாலிக்கிட்ட ஒரு போரில் தோற்று தோல்வியடைஞ்சு வாலிக்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி வாலியோட கோபத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு ரசியமுகம் அப்படின்ற ஒரு மலையில் வந்து பதுங்கியிருக்காரு. இவர் அந்த மலையை விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக வாலி வந்து சுக்ரீவனை கொண்டுடுவார். அந்தமாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மலையில் தான் இந்த கவந்தன் இந்த ராம லக்ஷ்மணனை கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனைவியை இழந்தவனுக்கு தான் இன்னொரு மனைவியை இழந்தவனுடைய கஷ்டம் தெரியும். சுக்ரீவனும் தனது மனைவியை இழந்தவன் தான். சுக்ரீவனுடைய மனைவியை தான் வந்து வாலி வந்து கவந்து கொண்டு போய் இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இப்போ தான் வந்து ராமர் வந்து சுக்ரீவன்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சுக்ரீவன் சொல்கிறது, ஒரு முறை வந்து ஒரு மாயாவி கூட வந்து சுக்ரீவன் வந்து போர் புரிஞ்சார், சுக்ரீவனும் வாலியும். அந்த சமயத்தில் வாலி வந்து கடுமையாக போர் புரிஞ்சார் அந்த மாயாவி கூட. அந்த மாயாவி பல உருவங்கள் எடுக்கக்கூடியவன், அதுபோலவே வாலியும் பல உருவங்கள் எடுக்கக்கூடியவர். அந்த சமயத்தில் மாயாவி அவங்களோட போகிற இதெல்லாம் வெற்றி பெற்றுட்டாரு. வெற்றி பெற்றவுடனே அந்த மாயாவி வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னோட உருவத்தை சின்னதாக்கி ஒரு மர பூந்துக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். வாலியும் தன்னோட உருவத்தை சின்னதாக்கி அந்த மர பூந்துக்குள்ளே போய் சண்டை போட்டுட்ருக்காரு. சண்டை போட்டுட்ருக்கும்போது 28 நாட்கள் அந்த பூந்துக்குள்ளே சண்டை நடந்துட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் ரத்தம் குபீர் குபீர்னு வந்துட்டுருக்குது. அந்த சமயத்தில் அந்த வானர கூட்டம் வெளியே நின்று வேடிக்கை பார்த்த அந்த வானர கூட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, வாலி தான் இறந்துட்டார், இனிமேல் சுக்ரீவன் தான் நமக்கு தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சுக்ரீவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் சுக்ரீவன் அப்பவும் சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் கேட்காம சுக்ரீவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த மரம் பொந்தை வந்து பெரிய பெரிய பாறையை கொண்டு மூடிடுறாங்க வானர கூட்டம்லாம் சேர்ந்து. இவர் வந்து இங்கே வந்து அரியணை ஏறிடுறார். சுக்ரீவன் வந்து உள்ளேருந்து வெற்றி பெற்ற வாலி வெளியே வந்து இந்த பாறையெல்லாம் உடைச்சி அந்த மாயாவியோட மொத்த பலத்தையும்
கேட்டுட்டாரு. வெளியே வந்து பார்க்கும்போது அரியணையில் தன்னோட தம்பியை பார்க்கும்போது இன்னும் கோபம் அதிகமாகுது. என்னை கொண்டுட்டு உனக்கு வந்து இந்த பதவி மேலே இவ்வளோ ஒரு வெறியா அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனை கடுமையாக தாக்குறாரு. கடுமையாக அந்த ரசிக முகம் அப்படின்ற அளவுக்கு அடிக்கிறார். அந்த மலைக்கு வாலி போக மாட்டார். ஏன்னா அவர் ஒரு சாபம் வாங்கியிருக்கார். அந்த மலைக்கு என்றைக்கு அவர் நுழையிறாரோ அவரோட தலை வெடிச்சிடும். வாலி அவரோட தலை வெடித்து இறந்துடுவார். ஏன்னா அங்கே வந்து முனிவர்கள் வாழ்கிற மலை அது. அந்த ரசிய மூகம்னா ரசியம்னா மான், மூகம்னா ஊமை. மான் கூட சத்தம் போடாத அந்த மலையில் வாலிலாம் வாலி வந்தால் கண்டிப்பாக மண்டை வெடித்து இறந்துடுவார் அப்படின்றது அந்த வாலிக்கு கொடுத்த சாபம். அது தெரிஞ்சதால் தான் சுக்ரீவன் போய் அங்கே போய் ஒழிஞ்சிட்ருக்கார். வாலி அந்த அவரோட சுக்ரீவனோட மனைவியான ரூமாவையும் கைப்பற்றிட்டார். கைப்பற்றி இங்கே ஒரு தனி பெரிய அரசாங்கம் நடத்திட்டு வர்றாரு. ராமரோட உதவி கொண்டு சுக்ரீவன் போய் வாலிக்கிட்ட சண்டை போடுறாரு. அந்த சமயத்தில் ராமன் வந்து சுக்ரீவனுக்கு வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக அவர் கழுத்தில் மாலையை கொடுத்து அம்பு எய்கிறாரு. அம்பு எய்து அது வாலியோட நெஞ்சை வந்து கீறிடுச்சு. கீறிட்டு வாலி வந்து அந்த அம்பை பிடுங்கி போட்டு எந்த திசையிலேருந்து அம்பு வந்ததோ அந்த திசையை நோக்கி பார்த்து யார் முன்னாடி நின்று எதிர்க்க தைரியம் இல்லாதவங்க பின்னாடி நின்று சாச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுவும் என்னை சாச்சவங்க கண்டிப்பாக தெய்வ வம்சமாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிக்கிறாரு. அப்போ பார்த்தா ராமர் தெரிகிறாரு. அவர்கிட்ட வாலி அவ்வளோ ஒரு போல்னஸ் அந்த ஸ்பீச்சு. எப்படி ராவணன் வந்து ஒரு பெரிய கதாபாத்திரமும் அதே போல் வாலி வந்து ஒரு பெரிய வீரன் சிரிக்கிறார். அந்த ரத்தம் நெஞ்சில் கொட்டிகிட்டு இருக்குது. அப்பையும் பற்றி சிரிச்சிட்டே கேட்குறாரு. தேவ குலத்தில் போந்த நீ வந்து என்னை கூட வந்து பின்னாடி நின்று தான் அடிச்சிட்ட. போர் மார்பு மீறிக்க நீ என் முன்னாடி நின்று என்னை சந்திச்சிருக்கலாம். நீ உனக்கே தெரியும் என்னை முன்னாடி நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்றத அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கடுத்தது அண்ணன் இருக்கும்போது அவனோட அரியணையை போய் அவனோட தம்பிக்கு தாரை வத்து கொடுத்துருக்குற. நீ வந்து எந்த விதத்தில் நீ செஞ்சது சரி? ராவணன் ஏற்கனவே என்னிடம் தோற்றவன். நான் வந்து அவனை ஏற்கனவே ஒரு முறை என்னோடய வாழால் அவனை கட்டி வச்சுருக்கிறேன். நான் சொன்னனா அவன் சீதை அனுப்பி வச்சுருவான். எளிதாக முடிய வேண்டிய ஒரு விஷயம். நீ என்கிட்ட வராமல் என் தம்பி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன இந்தமாரி பண்ணிட்டேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன்ட்ட சொல்கிறார் வாலி. இதெல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட ராமன் சொல்கிறாரு, நான் வந்து உன்னை கொன்னதுக்கு வந்து உண்மையான காரணங்கள்னா நீ இந்த முதல் காரணம், நீ இந்த பிறப்பு எடுத்ததற்கான நோக்கமே வந்து நீ தவறிட்ட. நீ ராவணனை கொல்வனதுக்கு தான் இந்த பிறப்பை எடுத்த. ஆனால் நீ அந்த அறநெறியிலிருந்து தவறிட்ட. யார் கூட பழகக்கூடாதோ அவங்க கூடவே நட்புறவு வச்சுக்கிட்ட. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ஒற்றுமை எங்கே வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்ணருக்கும் கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலில் இதே வரும். ஏன் கர்ணன் வந்து எல்லா நல்லதும் அவர் யாருக்குமே எந்த தீமுக்குமே செய்யலை இருந்தாலும் கிருஷ்ணன் ஏன்னு கேட்டப்போ அவரும் இதே தான் சொல்லுவார், நீ எவ்வளோ தான் நல்லவனாக இருந்தாலும் நீ சேர்ந்த இடம் சரியில்லை, அதனால் அதற்கான பிரதிபலனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. அதே தான் இங்கேயும் வாலிக்கு அதை கேட்டதும் வாலி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டது. சரி அது நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். அதுக்கடுத்து தான் ராம சொன்ன காரணம், அடுத்தவர்கள் மனைவி நீ கவர்ந்துட்ட, அதுவும் மிகப்பெரிய தவறு, அந்த எந்த ஒரு விதத்திலும் மன்னிக்க முடியாத தவறு, எனவே உன்னை அழிப்பதில் எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ராமன் தன்னுடைய இதை முடிக்கிறாரு. அதை கேட்டு வாலி அப்பவும் பாருங்க, அவர் என்னதான் ஒரு பெரிய ஒரு மனுஷன் அவர் தம்பி அடிச்சிருந்தாலும் அவர் அடுத்தது ராமட்ட கேட்குற சில வேண்டுகோளே தான், நீ என்ன அடித்த மாதிரி நாளைக்கு வேறு யாரோ உன்னிடம் வந்து உதவி கேட்கும்போது நீ என் தம்பிக்கு இந்த மாரி பின்னாடி இருந்து அவனோட மார்பை தொலைச்சிடாத, இந்த வழியை கண்டிப்பாக சுக்ரீவனால் தாங்கிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல்
என் தம்பி வந்து அரசு புரியறதுக்கு இன்னும் சரியான தகுதி பெறல, அவன் மது மாதுன்ற பழக்கத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு அந்தளவு பொறுப்பு கிடையாது, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு நீ தயவு செய்து என் தம்பி இந்த மாதிரி கொண்டுடாத அப்படின்னு கேட்குறது. அதுக்கடுத்தது அவரோட பையனை அங்கதன்றவ தான் வந்து வாலியோட பையன், அவனை வந்து நீங்கள் தான் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கையில் தான் ஒப்படைக்கிறார். பார்த்துக்குங்க, அதாவது தம்பி தான் வந்து சேர்ந்துக்கிட்டு அண்ணனை கொல்றதுக்கு ராமனோட கூட்டு சேர்ந்தார். அந்த ஒரு சூழ்நிலையிலும் வாலி பாருங்கள், இந்த வழியை வந்து என் தம்பிக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதாங்க எல்லா ஒரு இதிகாசத்துலேயுமே தெய்வங்கள் இப்படி நடந்துக்கணும்னு எந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க. மனிதர்கள் எப்படி நடந்துக்கக்கூடாது, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்றது தான் வந்து குரான் ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், ராமாயணமாகட்டும், மகாபாரதமாகட்டும் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இதில் பாருங்கள், வாலி வந்து இந்திரன் தான் வந்து வாலியை வந்து அவதரிக்கிறார். அவர் தன்னுடைய கடமைந்து இந்த பூலோக தேவையோட இச்சைகளுக்கு இணங்கி ராவணன் பக்கம் சேர்ந்ததும் அது ஒரு தப்பு தான். அடுத்தவன் மனைவி மீது காதல் கொண்டதும் தப்பு தான். அதனால்தான் ராமனே இவருக்கு யார் அந்த அவதாரத்தை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாரோ, மேலே விஷ்ணு தான் இவரை வந்து இந்த வாலி அவதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு உதவணும்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சாரு. கடைசியில் அவரோட கையாலே இவரோட உயிரும் பறிக்கப்பட்டது. நன்றி.